ஹாய்ஸ் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு ராம் கார்த்திகாஸ் டைரி. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு விலாக் பார்க்கலாம். இந்த விலாக் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு எடுத்த விலாக் தான். ஸோ கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், சாரி, மன்னிச்சுக்கோங்க. நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கம்யூனிட்டி அவென்யூ மாதிரி இருக்குது. ஸோ அங்கே கூப்பிட்ருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பக்கத்தில் குழு வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீட்டில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தீபாவளி, கார்த்திகை எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு கண்டோலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டெத்தோட அடைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, 4 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 மந்த் வந்து சாமி கும்பிடக்கூடாது, ஸோ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அத்தை வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நானும் வந்து இந்த வருஷம் எதுவுமே செலிப்ரேட் பண்ணல. ஸோ ஆனாலும் வந்து கூப்பிட்ருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மரியாதைக்காகவாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என் கொலிக் அக்காவோட பசங்களும் வந்து கிளம்பி போயிருந்தோம். ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா குழுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது கோவிலில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அம்மா ஊர்லலாம் இருக்கும்போது ஒரு சில வீடுகளில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஸோ அதே நேரம் வந்து கோவில்களெல்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் வேடசந்தூர், யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். வேடசந்தூரில் பத்ரகாளியம்மன் கோவில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மார்க்கெட் பக்கத்தில் இருக்கும். அந்த கோவிலில் இந்த கொலு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்து பண்ணுவாங்க. நிறைய சிலைகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப மெமரிஸாக இருந்தது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரு வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கூப்பிட்ருந்த வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அவங்க வீட்டில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கேயும் போய் நல்லா கொலுலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பிரசாதமாக சாப்பிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அஸ் யூஷுவல் டே வந்து அப்படி தான் போனது. ஸோ அன்னைக்கு டே வந்து பெருசாக ஒன்றும் விலாக் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் விலாக் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ மறுநாள் காலையில் மாடிக்கு போயிட்டு பெட்ஷீட்லாம் முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பெட்ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிவிட்டேன். 2 கம்பளி மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டோன்னா அந்த நூல் ஃபுல்லாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் அதையும் மட்டும் மாடியில் வந்து முக்கி வச்சுட்டு ஸோ பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடோட கண்டிஷன் வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒர்க்குக்கு நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே போயிடுறோம், 2 பேருக்குமே லீவ் இல்லை. ஸோ அதனால் வீட்டில் வந்து எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி டைம் இருக்குது. ஸோ இந்த டிவி ஸ்டாண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழுக்காக தூசியாக இருந்தது. அது என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துக்கிட்ட நம்ம வந்து டிவி ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். 2 டேஸ் ஒன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து அது வந்து டஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கூட்டுற டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட பறந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதோட அந்த முடி எல்லாமே வந்து கொஞ்சம் அங்கங்கன்னு இருக்கும். அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பெட்ஷீட் வந்து ஓடி முடிச்சிருச்சு வாஷிங் மிஷினில். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மாடியில் வந்து காய போட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி காலையிலே வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட்மே வந்து ரெண்டு பேரும் நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே சாமி கும்பிடக்கூடாது தான்.
ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸில் சாமி கும்பிட்டுட்டு சுண்டல் பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வீட்டு வேலை நிறைய இருந்தது, சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா லீவ் போடாமல் இருந்து இன்னைக்கு லீவ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் டயர்டாகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொரியும் டீ மட்டும்தான் குடித்தேன். இதோட 3 டீ கிட்ட குடித்தாச்சு. ஸோ கிளைமேட் வந்து கொஞ்சம் வந்து நல்ல சில்லுன்னு வந்து மாறிட்டு இருந்தது. ஸோ அதுக்குள்ளே பெட்ஷீட்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து வீடு ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சாச்சு. வீடு ஃபுல்லாக மாப் போட்டு வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி டிவி ஸ்டாண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்க்கும்போது டைம் வந்து 5:30 கிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த சுவர்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம். நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நிறைய ஃபேமிலிஸ் இருந்துட்டு போயிருப்பாங்க. இந்த குவார்ட்டர்ஸ் கட்டி ரொம்ப வருஷங்கள் கூட ஆயிருக்கும். ஃபைனலாக இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்க்ரீன் மட்டும் மேலே வந்து காஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து காயறதுக்கு முன்னாடி ஈரமாக போட வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ வேஸ்ட் வந்து பெல்ட் இருந்தது. ஸோ அந்த குக்கர் மூடியோட பெல்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் ஸோ மணி பிளான்ட்க்கு ஏதாவது ஒன்று டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 6 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ ரோஜா செடியெலாம் நிறைய அழகாக வந்து துளிர் விட்டுட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மாடிக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸான டைம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொட்டை மாடிதான். ஸோ அப்பார்ட்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே, அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டர்ஸ் இல்லையா, இந்த போஸ்டிங்கில் இருக்கிற எல்லாரோட ஃபேமிலியுமே வெளி ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. எல்லாருமே நமக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் எனக்கு மோஸ்ட்லி வந்து என்னோட ரிலாக்ஸ்டாக இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு தான். ஸோ அனாவசியமாக தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் டைம் வந்து தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைன்னா இல்லை, பட் கொஞ்சம் வந்து செலக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து செலக்டிவாக இருப்பாங்க. புறா ஒன்று உள்ளே வந்துருச்சு, அதுக்கு வந்து வெளியே போக தெரியல. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்தேன், அது வந்து பறந்து ஓடிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனால என்னால் வந்து சமைக்க முடியல நைட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லா நாளுமே வந்து கொஞ்சம் ஒர்க்குன்னு ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் இருக்கும். அதனால் இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் காளான் வாங்கினோம்ப்பா, பானிபூரி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ இதையும் கொஞ்சம் சாதம் வந்து மீதம் இருந்தது மதியானம் வச்சது. ஸோ அதை வந்து முடிச்சு டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரிக்காக வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஹஸ்பண்ட் தான் வந்து குக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதனால் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸில் சாமி கும்பிட்டுட்டு சுண்டல் பொரியலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக அன்றைக்கி வந்து டியூட்டி இல்லை, அதனால் வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கனால ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் பானிபூரி காளான் அப்புறம் மதியம் வச்சுருந்தா தக்காளி சாதம் வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி நைட்டு பால் மட்டும் சாப்பிட்டு நைட் ரொட்டீன் வந்து அன்றைக்கி அப்படி தான் எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆனது. கொஞ்சமாக தக்காளி சாதம், காளான் பானிபூரி இதை மட்டும் சாப்பிட்டு நைட்டு டின்னர் வந்து முடிச்சாச்சு. ஃபைனலாக தூங்குறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டோம் அப்படின்னா நைட் ரொட்டீன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பட் இன்னைக்கு ரொம்ப காலையிலேருந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் இருந்தது, ஏன்னா லீவ் போட்டு ரெஸ்ட்டும் இல்லைங்கிறதுனால நைட்டு படுத்தோனையுமே அப்படி ஒரு சொர்க்கமான ஒரு தூக்கங்க, செம்மையாக ஒரு தூக்கம் போட்டு காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா ரொட்டீன் பார்க்கலாம். பாய்.
ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். குட் நைட் சொல்றதுக்கு முன்னாடி, நான் வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் வந்து கொஞ்சம் போரா இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ ஆப்போசிட்ல வந்து ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல கிச்சனில், ஸோ அப்படி இங்கிட்ட இருந்து இப்படி. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட கன்வே இருக்கும். அதுவுமே வந்து அவங்க வேற ஊருக்காரவங்களா இருப்பாங்க, நம்ம வந்து வேற ஊருக்காரவங்களா இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து செட் ஆகணும். ஸோ அதே மாதிரி அவங்க கேரக்டர் வைஸ், நம்மளோட கேரக்டர் வைஸ் செட் ஆகணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அப்பார்ட்மெண்ட் லைஃப் வந்து பார்க்கறதுக்கு என்னவோ வெளியில இருந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட சிரமம் வந்து புரியும். பட் பார்க்கறதுக்கு என்னமோ அந்த லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ராயலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிமை அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக இங்கே வந்து ஃபீல் பண்ணலாம். ஆனால் அது நல்ல விதமாக இருந்ததுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போய் உங்களை ரொம்ப டிப்ரெஷனில் தள்ளிவிட்டுரும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிரிவோம் சந்திப்போம் படத்தில் ஸ்னேகா மேடமும் சேரன் சாரும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் இயற்கை வளங்கள் இருக்கிற இடத்துல இருக்காங்க, நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட மனநிலை வந்து அதே மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இருக்கிற இடத்துல வந்து வாழ்கிறதுக்கு வந்து ஆசைப்படுங்க. அப்பார்ட்மெண்ட் லைஃப் வந்து வெளியிலேருந்து நல்லாயிருக்கும், பட் உள்ளே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான ஒரு லைஃப் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நைட்டு வந்து பால் வந்து எடுத்துட்டு ஃபைனலாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொம்பில் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டாச்சு. கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அங்கங்கே வச்சுருந்தேன் வீடெல்லாம் துடைக்கிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா சூப்பரான நைட் ரொட்டீன் கம்ப்ளீட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வந்து வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறதுனால மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இப்போ மறுநாள் மார்னிங் வந்து பார்த்துட்ருக்கோம். ரெண்டு நாள் கண்டினியூஸாக லீவ் போட்டிருந்தேன். ஸோ சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை ரெண்டு நாள் கண்டினியூஸாக லீவ் போட்டிருந்தேன். ஸோ மறுநாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரும்போது டைம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27-28, ஸோ சம்திங் 25-26, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து டியூட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிரும் தீபாவளி டைமில். ஏன்னா அதனால கொஞ்சம் அந்த டைமில் போக முடியாது, கலெக்ஷனும் முடிஞ்சு போயிடும். அதனால இப்போ டைம் இருக்கும்போதே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இனிமேல் ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்னா நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போடுற மாதிரி இருக்கும். அதனால ஸோ இருக்கிற லீவ்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். நேற்று வந்து கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி இருந்ததுனால ஸ்க்ரீனெல்லாம் எடுத்து உள்பக்கமாக போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வெளியே காய போட்டுட்ருந்தேன். கம்பளி மட்டும் இன்னைக்கு காலையில் தான் எடுத்து அலசி போட்டேன். ஏன்னா நேற்று ரொம்ப உடம்பு டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு காலையில் தான் கம்பளிலாம் எடுத்து அலசி போட்டேன். ஸோ இன்றைக்குமே கிளைமேட் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக சில்லுன்னு இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரியும் இருந்தது. சரி பரவாயில்ல, காய வரைக்கும் காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்ருந்தாங்க. பட் ஆனால் சர்ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூலுமால் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், லூலுமால் எப்படி தான் இருக்கும்னு தெரியல, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்னைக்கு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, அங்கே போகும்போது தான் எனக்கு தெரியும் லூலுமால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
லுலுமால் வந்தாச்சு. எனக்கு வந்து உண்மையான ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வீடியோவில் பார்த்தது, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த மாதிரிலாம் இல்லாமல், போகும்போது நம்ம நார்மலான ஒரு மால்லையோ ஒரு டிமார்ட்ல போய் நம்ம டிமார்ட் போனா கூட நம்ம என்ன மாதிரியான பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இருந்தது. இதுல என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க, அதிகமான ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம பிளேஸ் வந்து ரொம்ப பெரிய பிளேஸா இருக்கு. ஸோ அது இல்லாம ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே வெரைட்டி நிறைய வந்து வச்சிருக்காங்க. அதனால பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் நிறைய வச்சிருந்தாங்க, அப்புறம் வந்து கிராக்கரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்தது, கிராசரி ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது. ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வேற லெவலுங்க, நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை நம்ம சாப்பிட்றது அவ்வளோக்கா நம்ம உடம்புக்கு நல்லதா இல்லையாங்கிறத போகிற நம்ம தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் வந்து போயிட்டு உண்மையை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 5 கிலோ கோதுமை பாக்கெட் ஒன்று தான் எடுத்தோம், வேற ஒன்றுமே வாங்கலை. 5 கிலோ வந்து 200 வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் வாங்கிட்டேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்து சுற்றிட்டோம், ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 காஃபி டோனர் வந்து சாப்பிட்டோம். அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து காஃபி டோனட் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போத்தீஸ் போனோம். ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டோம். ஸோ தம்பிக்கு வந்து ஒரு சில பிக் மட்டும் அனுப்பிடணும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ யார் யாருக்கு ட்ரெஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு, ஹஸ்பண்ட்க்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவுக்கு, என்னோட தம்பிக்கு. ஸோ எடுத்துகிட்டு அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஒரு காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அஸ்யூஷுவல் டே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போகும். இன்றைக்கி வந்து கோதுமை மாவும் அதுக்கப்புறம் ஃபைனலாக கிளம்பும் போது ஃபுல்கா பாக்கெட் வந்து பார்த்தோம். சரி, எனக்கு நைட்டுக்கு ஏதாவது ஆகுமே, இதுக்கெல்லாம் டயர்டாகி போயிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்கா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து எங்களுக்கு ஃபுல்காவும் தக்காளி கிரேவியும் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டின்னர். ஆனால் ஃபுல்காவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா ஃபுல்கா வந்து ஓரளவுக்கு வந்து மைதால தான் பண்ணுவாங்க. காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் தான் கொஞ்சம் நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். Thank you.
மில்காக வந்து போட்டுட்டு இருந்தேன். தக்காளி கிரேவி வந்து அந்த பக்கம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2 hours வந்து டியூட்டிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், என்னதான் லீவாக இருந்தாலும் ஜஸ்ட் போய் தலையை மட்டும் காட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. போயிட்டு வரதுக்குள்ளே நான் குல்கா வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக கிச்சனெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்து தூங்க போயாச்சு. அஸ் யூஷுவல் எப்பவும் போல் பால் காய்ச்சல் வேலை இருக்கும், கிச்சன் க்ளீனிங் இருக்கும் மைல்டாக. ஸோ இன்றைக்கி நைட் ரூட்டீன் வந்து எனக்கு வந்து இப்படி தான் போனது. பட் இந்த 2 நாள் வ்ளாக் வந்து சும்மா ரேண்டமாக எடுத்த கிளிப் தான். ஸோ இந்த வ்ளாக் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய்.